ஹிந்தியில் சின்னத்திரை மூலம் பிரபலமாகி பஞ்சாபி மொழியில் எடுக்கப்பட்ட சன்னா மெரேயா என்ற படத்தின் மூலம் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழி படங்களில் நடித்து வருபவர் நடிகை பாயல் ராஜ்புத். குறிப்பாக தெலுங்கில் மங்களவரம், ஆர்எக்ஸ் 100 படங்களில் நடித்து பிரபலமானவர். பாயல் ராஜ்புத் நடிப்பில் தெலுங்கில் உருவாகியுள்ள ரக்ஷனா என்ற திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளது. பரன்தீப் என்பவர் தயாரித்து இயக்கி வெளியாக உள்ள இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்துள்ளார். இந்த நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை கூறியிருக்கிறார் நடிகை பாயல் ராஜ்புத். பட தயாரிப்பு குழுவினர் தன்னை படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு வரவழைக்க மிரட்டுவதாக நடிகை கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இந்த படத்தில் நடித்ததற்கான சம்பள பாக்கியை கொடுக்க மறுக்கும் படக்குழுவினர் ரக்ஷனா படத்தை விளம்பரப்படுத்த நடிக்க மறுத்தால் வேறு எந்த படங்களில் நடிக்க முடியாதபடி தடை செய்து விடுவோம் என மிரட்டுவதாகவும் அவர் தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகை பாயல் ராஜ்புத்தின் இந்த பதிவு தற்போது தெலுங்கு திரையுலகில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரக்ஷனா பட தயாரிப்பு குழு அறிவித்த தேதியில் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள முடியாததை தனது குழுவினரிடம் தெரிவித்தும் தொடர்ந்து மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் தனது சம்பள பாக்கியை திருப்பி தராமல் படத்தை தனது அனுமதி இல்லாமல் வெளியிட நினைத்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்வேன் என நடிகை பாயல் ராஜ்புத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரசிகர்களுக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கும் வகையில் நீதி வேண்டும் என கூறி இந்த கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். பிரபல நடிகை பட தயாரிப்பு குழு மீது சமூக வலைதளத்தில் வெளிப்படையாக தெரிவித்த இந்த குற்றச்சாட்டு தெலுங்கு திரைப்பட உலகத்தை பரபரப்பாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.